வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். ஜனவரி 14ஆம் தேதி 6 லிருந்து 60 வரை என்ற தலைப்பில் ஒரு 320 பக்கத்தில் ஒரு புக்கு போட்டோம். அது வந்து ஒரு 600 பேர் வரைக்கும், அதாவது முன்பதிவு செய்தவர்கள், புத்தகம் வெளியான பிறகு வாங்கி கொண்டவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 600 வருது. அந்த புத்தகத்தில் கடைசியில் வந்து ஜோதிட தகவல்கள் அப்படின்னு சிலது வந்து டிட்பிட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தோம். அவற்றை ஒரு ஸ்வீப்பிங்காக சொல்லிக்கிட்டே போய் தேவைப்படும் இடங்களில் சில விளக்கங்களையும் கொடுக்கலாம் அப்படின்னு சில வீடியோ பதிவுகள் போட்டோம். அது இடையில் வந்து இந்த அரசியல் நிகழ்வுகள் வந்து நம்ம வீடியோவை ஆக்கிரமிச்சிருச்சு. இந்த பதிவு வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜோதிட பதிவாக கொண்டு போகலான்னு பார்க்குறேன். எங்கே விட்டோம்னே ஞாபகம் இல்லை. பலரும் வந்து இந்த வக்ர கிரகங்களை பற்றி கேட்கிறார்கள். உங்கள் லக்னத்துக்கு தேவையான கிரகம் நல்ல இடத்திலிருந்து வக்ரமானால் அது தீமையை தரும். இதே வந்து உங்களுக்கு உங்கள் லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகம் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து வக்ரமானால் அது நன்மையை தரும். வக்ர கிரகங்களை புரிந்து கொள்வது கொஞ்சம் இந்த அல்ஜிப்ரா மாதிரி. அல்ஜிப்ராவை வந்து புரிஞ்சிக்கிறது கஷ்டம், ஆனாலும் கொஞ்சம் ஸ்டெடி மைண்டோட பார்த்தோம்னா படக்குன்னு புரியும். அதாவது ப்ளஸ் 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 இஸ் ஈக்குவல் டு மைனஸ். உதாரணமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, அதே போல் காங்கிரஸ் கட்சியும் இருக்கு. இந்த ரெண்டு பேருக்குமே ஓரளவுக்கு கட்டமைப்பு இருக்குது, கட்சி சித்தாந்தம் எல்லா வெங்காயமும் இருக்குது. இவங்க வந்து தனித்தனியாக வந்து அணிகள் அமைத்து தேர்தலில் போட்டியிட வேண்டும், அப்போ தான் வந்து அது ப்ளஸ்ஸு. இப்போ சப்போஸ் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ என்ன ஆகும், அது பெரிய மைனஸாக போயிடும். ஏனென்றால் நாட்டை நீண்டகாலம் ஆண்டவர்கள் நான் பாஜகவும் காங்கிரஸும் தான். அதை போல் ஒரு கிரகம் பலம் பெற வேண்டும், அது வந்து ஒரு வகையில் பலம் பெற்றால் போதும், அது இன்னொரு வகையிலையும் பலம் பெற்றதுன்னு வைங்க, அங்கே வந்து அது ரிவர்ஸில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த பாஜக காங்கிரஸ் உதாரணத்தை எடுத்துக்கோங்க. பாஜகவும் ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸும் ஒரு தேசிய கட்சி, இது ப்ளஸ்ஸு. இந்த ரெண்டு கட்சியும் ஒன்று சேர்ந்து ஃபீல்டுக்கு வரும்போது அதுவே பெரிய மைனஸ் ஆயிரும். இதை ஓரளவுக்கு புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்க. அதே போல் ரூல் ஞாபகம் இருக்குல்ல, ஒரு கிரகம் பலம் பெற்றால் அது ஒரு வகையில் தான் பலம் பெறணும், இன்னொரு வகையிலும் பலம் பெறக்கூடாது. இது வந்து டூ மச் இஸ் ஆல்வேஸ் பேட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு கிரகம் உச்சம் பெறுவது அது பலம், இதே வந்து இன்னொரு கிரகம் உச்சம் பெற்று அந்த கிரகத்தை பார்க்குதுன்னு வைங்க, அங்கே வந்து உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை கூட கிடைக்காது, அப்படி ஒரு ரூல். இந்த வக்ர கிரகங்களை பொறுத்த வரைக்கும் வந்து என்னுடைய லேபில் நான் தான் எலி. இப்போ என் ஜாதகத்தில் வந்து 9வது இடத்துல சனி இருக்காரு, அவர் வந்து வக்ரமாக இருக்கார். இப்போ 9ல் சனி இருந்தா அப்பா வந்து ஐரன், ஸ்டீல், ஆயில், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி சனி காரகங்களில் இருக்கணும். ஆனால் அவர் வந்து வக்ரமாக இருக்கார் என் ஜாதகத்தில்.
லக்னத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய குரு அவரை பார்க்குறார். அதனால் எங்கள் அப்பா வந்து இந்த மாவட்ட கருவூல அதிகாரின்னு சொல்லுவீங்க உங்கள் பக்கத்தில், எங்கள் பக்கத்தில் வந்து டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர். அது அப்படி போச்சு. இது வந்து பலரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய விஷயம் இந்த கிரக வக்ரம் என்பது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகம் அது வந்து பலம் பெறக்கூடாது. பலம் பெற்று வக்ரமானால் நல்லது. அதே போல் உங்கள் லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகம் பலகீனம் அடைந்தால் நல்லது, அது வக்ரமானால் கெட்டது. இது ஒரு டிட்பிட் கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இந்த சுக்கர ராகு சேர்க்கை, சுக்கர செவ்வாய் சேர்க்கை, இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நாம். அதை வந்து நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து இந்த சுக்கர தசையில் கேது புக்தி, தசைகள் புக்திகள் வரும் வரிசை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, இதான் வந்து வரிசை. இந்த தசையில் புக்திகள் வரும். அந்த தசாநாதனுடைய புக்தி முதல்ல வரும். இப்போ சுக்கர தசைன்னா முதல்ல வந்து சுக்கர புக்தி வரும். இது அடிப்படையில் பார்க்கும்போது கேது புக்தி என்பது சுக்கர தசையில் வரக்கூடிய கடைசி புக்தி. இப்போ ஒரு ஆஃபீஸர் அந்த புதுசாக வந்து இன்சார்ஜ் வாங்குறாருன்னு வைங்க. இப்போ அவர் வந்து சில மாற்றங்களை கொண்டு வருவார். கொண்டு வந்து அவருடைய பரிபாலனத்தை அவர் செய்துக்கிட்டு இருப்பார். இப்போ சப்போஸ் அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்னா, அவர் சார்ஜ் எடுக்கும்போது இங்கே என்ன மாதிரி ஒரு நிலவரம் இருந்ததோ முடிஞ்ச வரைக்கும் அதை ஏற்படுத்திடுவார் மறுபடியும். அதை போல் ஒரு தசை முடியும் போது அது என்ன பண்ணும்னா, அந்த தசை ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி ஒரு நிலைமை இருந்ததோ அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுரும். இதான் லாஜிக்கு. இப்போ நாம் வந்து பார்க்குறோம், இப்போ வந்து எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு தலைமைச் செயலகத்தில் வந்து முக்கியமாக வந்து இந்த ரெக்கார்ட்ஸ், அங்கே தான் வந்து தீ விபத்தே நடக்கும். ஏன்னா கொளுத்தி விட்டுருவானுங்க. அப்படி இந்த சுக்கர தசையில் கேது புக்தி, அப்போ சுக்கர தசைக்கு முன்னே கேது தசை நடந்திருக்கும். கேதுவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இவர் வந்து ஞானகாரகன், உலகியல் வாழ்க்கைக்கு இவர் வந்து பெரிதாக செய்யக்கூடிய நன்மைகள் என்று எதுவும் கிடையாது. ஞானம் எப்போ வரும்னா, நம்முடைய அந்த உலகியல் வாழ்க்கை அது பாதிக்கப்படும் போது தான் வந்து ஞானமே வரும். இப்போ கேது தசை என்பது தீமைகளை செய்யும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்கு. அது வந்து ஆக்சுவலாக வந்து தீமை கிடையாது. அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு. அவர் வந்து ஞானகாரகன், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஞானம் எப்போ வரும்னா, உலகியல் வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் தான் வரும். அது மானம் கெட்டவங்களுக்கு. இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கான்னு வைங்க, அவருடைய பதவி போன பிறகு அவனுக்கு ஞானம் வரும். இந்த கேது என்பவர் இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து வாழ்க்கையில் எதெல்லாம் சுகம் அதுக்கெல்லாம் ஆப்பு வைப்பார். ஆப்பு வச்சு உங்களை யோசிக்க வைப்பார். அவ்வளோதான். நீங்கள் வந்து அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் ஆல்ரெடி அந்த ரூட்டில் இருக்கீங்கன்னு வைங்க. ஞானம்னா என்ன? ரொம்ப சிம்பிள், மரணம்தான் உண்மை. இந்த உலகத்தில் எது வேணும்னா பொய்யா போயிடலாம், ஆனால் மரணம் என்பது ஒரு மாற்ற முடியாத ஒரு சத்தியம், உண்மை. இன்னைக்கு வந்து
நடிகை ஸ்ரீதேவி மாரடைப்பால் காலமாகி இருக்கிறார். ஆனால் 16 வயதிலிருந்து பாவம் அந்த அம்மா வந்து பாட்டி ஆன பிறகு கூட அந்த கொஞ்சல் மொழியை விடலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னும் 16 வயதிலேயே ஸ்ரீதேவி தான். ஆனால் மரணம் என்பது வந்தே தீரும், அதான் ஞானம். சுக்கர தசைக்கு முன்ன கேது தசை நடந்தது. கேது தசை நடக்கும்போது கேது ஞானத்தை கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? உலகியல் வாழ்க்கையில சிக்கல்களை உருவாக்கி உங்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். இப்ப அதுக்கப்புறம் சுக்கரன் வந்து தன்னுடைய தசையை நடத்துகிறார். கடைசி புக்தி வருது, கேது புக்தி. அப்ப வந்து ஆபீசருக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கேது தசா காலத்துக்கு கொண்டுட்டு போவார். கேது தசா காலத்துல என்ன நடந்தது? உலகியல் வாழ்வில் சிக்கல்கள் ஏற்பட்டது, அதன் வழியாக ஞானம் கிடைத்தது. இப்படி இதை புரிஞ்சிக்கணும். வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா, சுக்கர தசை என்பது ஒரு அழகான கனவு, கேது புக்திங்கிறது தட்டி எழுப்புற மாதிரி. இந்த ஜோதிட விஷயங்களை சொல்லிட்டு வரும்போதெல்லாமே வந்து எனக்கு ஒரு கில்ட்டி வந்துடும். என்னடானா, ஆன்மீகம் என்பது அதாவது பர்மனன்ட் சொல்யூஷன். அதுக்கு முந்தி என்னுடைய கனவுகள், இந்த தேசிய கனவுகள், மாநில கனவுகள், இதெல்லாமே வந்து இந்த கிரகங்களின் மீது டிபெண்ட் ஆகக்கூடிய, அதாவது வந்து கிரகங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை பாதிக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ உதாரணமாக வந்து கேரளாவில் வந்து யாரோ ஒரு ஆதிவாசி வந்து கொஞ்சம் அரிசியை திருடி இருக்கார், அதுக்கு அவர் அடிச்சு கொண்டுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நிலை, இது வந்து 5-10 கொலை நடக்குது. ரெண்டு பேர் தண்ணி அடிக்க போகிறாங்க, அதில் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து டிஃபன் வாங்கிறதுக்கு போகிறாரு, வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்து பாட்டருக்கு சொல்கிறாரு, மச்சான் நான் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ ஒரு 10 ரூபா உன் ஷேரை கொடுறான்னு கேட்குறாரு. அதான் தகராறு, கொலை நடக்குது. இந்த மாதிரி ஒரு இழி நிலை, கேடுகட்ட நிலை இருக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்முடைய இந்த மாநில கனவுகள், தேச கனவுகள் எல்லாமே. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், உலக வாழ்க்கை வந்து ஒரு பலாப்பழம் மாதிரி, இது உள்ள நீ வந்து கையை வைக்கணும்னா ஆன்மீகம் என்ற விளக்கெண்ணையை கையில் பூசிக்கணும், இல்லைனா வந்து எல்லாமே பிசு பிசுன்னு ஆயிரும் அப்படின்னு சொல்லுவார். அதைப்போல் இந்த ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து நாம் எது வரைக்கும் உபயோகிக்கணும்னா, இந்த மனித வாழ்க்கை நிலையற்றது, அதே போல் இந்த படைப்பு பிரம்மாண்டமானது, இந்த படைப்பில் வந்து இந்த கிரகங்கள் என்பது ஒரு சிறிய பாகம்தான், அந்த சிறு அங்கமே நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுறது. அப்படி இருக்கும்போது நாம் வந்து இந்த படைப்பில் ரொம்ப ரொம்ப அல்பம், இந்த நாளைக்கும் மறுநாளைக்கும் வித்தியாசம் உண்டு, இந்த 2 மணி நேரத்துக்கும் அடுத்த 2 மணி நேரத்துக்கும் வித்தியாசம் உண்டு, இதை வந்து சைக்காலஜியில் கூட சொல்லியிருக்காங்க. 4 நிமிஷத்துக்கு ஒரு முறை லைட்டாக மூடு மாறுமா, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அடியோடு மாறுமா, 45 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு செயலை தொடர முடியாது. கமலெல்லாம் 3 மணி நேரம் பேசியிருக்காரு, அது வேற கதை. பாவம் அவருக்கு வந்து பொழப்பு, பேமெண்ட் வாங்கியாச்சு, பேமெண்ட்டுக்கு ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணணும், அதனால தான் வந்து அந்த பேச்சு அவ்வளோ சப்பையாக இருக்கு. இதனால தான் வந்து நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸில் கூட வந்து இந்த பீரியடெல்லாம் வந்து 45 நிமிஷம் வச்சுருப்போம். அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பரீட்சைக்கான நேரங்களை கூட வந்து 45 நிமிஷம் ஆக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கிரகங்கள், இந்த கிரகங்கள் எல்லாம் என்னவோ ஃபுட்பால் பிளேயர் மாதிரி
இந்த ஜாதகர்கள் வந்து ஃபுட்பால் மாதிரி அந்த கிரகங்களெல்லாம் உதச்சி உதக்கி அது எந்த திசைக்கு போகணுமோ அந்த திசையில் போய் விழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் எல்லாருக்குமே இருக்குது, ஜோதிடர்கள் உட்பட. ஆனால் அது வந்து என்னுடைய அனுபவத்தில் குறுகிய அனுபவம் தான். 1990 ஆஃபீஸ் போடுறோம், 2007 வரைக்கும். அப்போ என்ன நாம் கணக்கில் வீக்கு அது விடுங்க. இந்த குறுகிய கால அனுபவத்தில் நான் பார்த்தது என்னடான்னா, ஒரே ஜாதகம், ஒரே லக்னம், கிரகஸ்திதி எல்லாம் அதே தான், ஆனால் ஒரே மாதிரி பலன் நடக்கிறது இல்லை. இப்போ கே தசையில் ஒருத்தன் பிச்சை எடுப்பான், ஒருத்தன் வந்து யாரோ ஒரு நல்ல சாது கிட்ட ஏதோ ஒரு மந்திரத்தை உபதேசம் வாங்கி அதை செய்துக்கிட்டு கிடப்பான், அவனுக்குள் அற்புதங்கள் நிகழ ஆரம்பிச்சிருக்கும். அது வந்து இந்த மனிதன் எந்த அளவுக்கு ரெசிப்டாக இருக்கானோ, அதாவது ரெசிப்டிவ் என்றால் ஏற்புத்தன்மை, இது இவ்வளோதானா, அங்கே போச்சு சப்ஜெக்ட் க்ளோஸ், அடுத்து நடக்க வேண்டியது நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ காலம் என்ற பைப்லைனில் நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு பேக் பண்ணி வச்சிருக்கு. நீங்கள் வந்து கெட்டதை நடக்க விட்டால் தான் நல்லது நடக்கும். நீங்கள் வந்து அந்த கெட்டதை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த நல்லது நடக்காது, அதை நாம் புரிஞ்சிக்கணும். இது எப்படியோ மறுபடியும் ஆரம்பித்தாச்சு, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங். இந்த ஜோதிட டிப்ஸை வந்து தொடர முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.